ஹலோ வணக்கம். ஓகே, ஃபுட் ரிவ்யூ டைம். ஓகே, என்ன ஃபுட் ரிவ்யூ வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் சாதத்துக்கு ஃபுட் ரிவ்யூ செய்யலான்னு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் செஞ்ச மாங்காய் சாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வியூவர்ஸ் இன்னும் வரல, ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். மாங்காய் சாதம் ஃபுட் ரிவ்யூ. ஓகே, வணக்கம் காய்ஸ், வணக்கம். ஓகே, மாங்காய் சாதம் செஞ்சேன், அதுக்காக ஃபுட் ரிவ்யூ கொடுக்கலான்னு வந்திருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் சாப்பிடணுமா? ஓகே, நானும் இனிமேல் தான் சாப்பிடணும். ஸோ ஃபுட் ரிவ்யூ செஞ்சிருவோம், அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டுன்னா. ஸோ மாங்காய் சாதம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப ருசியாக, ரொம்ப என்ன சொல்கிறது, வாய் ஊறுற அளவுக்கு. ஆமாம் தானே? ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் புளி சாதம் செய்கிறவங்க நீங்கள் புளி சாதம் தான் செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ மாங்காய் சாதமும் இப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நான் ஷோ பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க. ஓகே, நான் சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பாடு போட்டுடுறேன் முதல்ல. தேங்க்யூ ஷீலா. ஸோ ஒரு கரண்டி, ரெண்டு கரண்டி போட்டுக்குவோம். ஓகே, அண்ணா பத்தாது. ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபுட் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி மக்களே என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, ரொம்ப பேர் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் வலது கையில், அதாவது இடது கையில் சாப்பிட்றீங்களா? இடது கையில், இடது கை மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரைட். ஏன் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றீங்க, லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றீங்கன்னு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க போட்டு. நான் என்னன்னு சொல்கிறது, நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஷெஃப் ஃபேஸிங் த சேம் ப்ராப்ளம் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஏன் வந்து ஐயோ ஓகே பீச்சக்கையில் சாப்பிட்றீங்களா கேட்கறது தப்பே இல்லைங்க. ஐ கேன் ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன், சிஸ் ஐ யூ யூஸிங் லெஃப்ட் ஹேண்ட், அது கேட்குற விதம். ஆனால் சில பேரோட காமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓ வாட் அ டெரிபிள், why you using your what left hand to eat. நம்ம இந்தியன் கல்ச்சர் என்ன ஆகுறது, கடவுளே சாப்பிட்றதுக்கும் கையில் சாப்பிட்றதுக்கும், வலது ஐ மீன் ரைட் ஹேண்டில் சாப்பிட்றதுக்கும் இந்தியன் கல்ச்சருக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ மற்ற ரேசஸ்லாம் என்ன கால் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்களா, நார்மலாகவே நம்ம லெஃப்ட் ஹேண்டில் தான் மோதிரம் போட்டிருப்போம் ரைட். ஸோ சிம்பிள் லாஜிக் தானே இது, மீரர் ரிஃப்ளெக்ஷனில் கண்டிப்பாக வந்து நான் என்னோட ரைட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி காட்டும். இல்லை நீங்கள் கேட்கலாம், ஏன் சிஸ் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றீங்கன்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு யோ நம்ம கல்ச்சர் என்ன ஆகுறது, நம்ம ரேஸ் என்ன ஆகுறது, நான் என்னங்க இது, சாப்பாடு தானேங்க முக்கியம். நம்ம என்ன, நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறேன் அதுதான் முக்கியங்க. அதை விட்டுட்டு கை என்ன கையில் யூஸ் பண்ணுறாங்க, சட்டை என்ன சட்டை போட்டிருக்காங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. அவன் ஷாமலா மோகன் என் சட்டையை சொன்னீங்க, அதை பற்றி நான் உட்காந்து கமெண்ட் பண்ணல. ஷாமலா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, யூ லுக் பியூட்டிஃபுல் சொன்னீங்க, அக்செப்ட். நீங்கள் நல்லா லென்ஸ்க்கு சொன்னால் கூட அக்செப்டுங்க. பட் ஆனால் ஏன் வந்து ஓ டெரிபிள் யூ ஆர் யூஸிங் லெஃப்ட் ஹேண்ட், கையை மாற்று, என்ன கை சாப்பிட்ற, ஓ மை காட் யூ ஆர். அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு யோகா டீச்சர், ஒரு யோகா மாஸ்டருக்கு இது கூட தெரியலையா பேசிக் என்ன கையில சாப்பிடணும்னு. கடவுளே நான் என்னன்னு சொல்றது, நான் என்னன்னு சொல்றது, நீங்க கேக்குறது விதம் உண்மையிலே பணிவா கேட்டாங்களா, நான் பணிவா ஆன்சர் பண்ணுவேன். பட் ஆனா the way you ask is very very rude. அப்புறம் ஒரு மலே ஒரு ஒரு சிஸ்டர் நேற்று சொல்லியிருந்தாங்க, வா யூஸ் குண தங்கன் கீரி தங்கன் கீரி இனி அட தபத்தோல் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், தங்கன் கீரி யூஸ் பண்ண அட தபத்தோல்னா, ஒரு ஷெஃப் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, ரொட்டி சனா ரெண்டு கையில் தானே போட்டு செய்கிறாங்க, பரோட்டா சாப்பிட்றோம் கடைக்கு போனால் பரோட்டா எத்தனை கையில் செய்கிறாங்க, ரெண்டு கையும் பாய்க்கிறாங்க, அதை நம்ம சாப்பிட்றோம் ருசிச்சு ஆஹா ஓஹோன்னு சத்து தச்சுக்கோ அப்படூ ரொட்டி சனா ரொட்டி பஞ்சர் வேற. அப்போ உங்களுக்கு தெரியலையா என்ன கை அவங்க பாய்க்கிறாங்கன்ட்டுன்னு நான் கேட்குறேன். இதை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, என்னை கேட்ட சில பேர்த்துக்கு மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படி தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. பட் சம்டைம்ஸ் த வே யூ ஆஸ் சிஸ் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, அப்படி கேட்குறது விதம் வேறு. பட் ஆனால் ஐயோ நம்ம கல்ச்சர் என்ன வருது, ஓ டெரிபிள், ஸோ என்னது டிஸ்கஸ்டிங்,
அந்த மாதிரிலாம் வேர்ட் பாய்க்கிறாங்க ஸோ அதுதான் சம்டைம்ஸ் ஐ ரியலி அவங்கள அறியாமையே நான் என்னன்னு சொல்றது நானும் ரூட்டாக இருக்கட்டா நானும் ரூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பட் ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் ஹர்ட் எனி ஒன் பட் ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஸோ ரீச் இது ரீச் ஆகட்டும் ஸோ அட்லீஸ்ட் பீப்புள் நோ செல்ஃப் நம்ம வந்து செல்ஃபி மோட்ல வச்சு தான் வீடியோ செய்ய முடியும் நம்ம வேற யாரும் இங்க இல்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஸோ வென் ஐ டூ குக்கிங் ஷோ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை சிம்பிள் ரெசிபி தான் ஓகேங்களா ஆனா வந்துட்டு நீங்க ஏன் வட யூசிங் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் டு ஈட்னு என்ன போட்டு டார்ச்ச பண்றாங்கங்க ஸோ கண்டிப்பா ப்ளீஸ் மக்களே ஐ எம் யூசிங் மை ரைட் ஹேண்ட் அனதர் திங் லெஸ் சே பீப்பிள் டோன்ட் ஹேவ் ரைட் ஹேண்ட் இல்ல ஒரு கை தான் இருக்கு எப்படி சாப்பிடுவாங்க எப்படி சாப்பிடுவாங்க இந்த கை வச்சு ஆளுங்க கையே இல்லாதவங்களாம் காலில் காடி ஓட்டுறாங்க காலில் டிராவிங் செய்கிறாங்க காலில் சாப்பிட்றாங்க ஸோ ப்ளீஸ் டோன்ட் சிம்பிளி த்ரோ வேர்ட் உங்களால் அந்த என்னோட ரெசிபி பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா நம்ம பார்க்க வேண்டாம் எனக்கு நிறைய லவ்லியான மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க நிறைய சகோதரி நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு வந்து என்னோட அவங்க வந்து செஞ்ச ரெசிபிலாம் எனக்கு ஷேர் பண்ணும்போது ஐ ஃபீல் சோ ஹாப்பி ஓகே தே வாண்ட் டு ட்ரிகர் மீ காஷினி யா பட் ட்ரிகர் அனதர் ஓகே என்னன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் பொலைட்லி சிஸ் ஆர் யூ யூசிங் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் டு ஈட் வை வாட் ஹேப்பன் ஸோ வி கேன் ஆல்வேஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லை சிஸ்டர் இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆனால் யூ டோன்ட் கம் அண்ட் ஜட்ஜ் பண்ணவும் கூடாது மற்றவங்களை பார்க்கறதுக்கு முன்னே யூ டோன்ட் கம் டு த கன்க்ளூஷன் யூ யூசிங் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் ஓசோ டெரிபிள் யுவர் யோகா மஸ்து எப்படி சாப்பிட்றீங்க இது கூட பேசிங் இது தெரியலையா அப்படின்ட்டு ஏங்க மற்ற ஜாதியெலாம் தமிழ் கல்ச்சரில் மட்டும்தான் கையில் ரைட் ஹேண்டில் சாப்பிட்றமா மற்ற ஜாதியெலாம் வந்து என்ன காலையில் சாப்பிட்றாங்க எல்லா மதமும் எல்லா ஜாதியும் ரைட் ஹேண்ட்ல தான் சாப்பிடுறாங்க கையே இல்லாதவங்க கால்ல சாப்பிடுறாங்க I'm so sorry okay பாத்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா பாத்துட்டு இருங்க மை ஆல் மை மை ஃபாலோவர்ஸ் ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் ரீச் அவுட் பண்ணட்டும் அப்படியாச்சும் இவங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம் ஸோ மற்றவங்களை போய் ஹர்ட் பண்ண வேணால எத்தனை ஷெஃப் சொன்னாலும் இவங்கெல்லாம் வந்து கேட்க போறது இல்லை சரிங்களா ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன முக்கியம் சாப்பாடு தான் முக்கியம் நல்லா சாப்பிடுவோம் அதே தகுந்த மாதிரி நல்லா எக்ஸசைஸ் செய்வோம் அண்ட் தென் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்குவோம் சரிங்களா ஓகேங்களா நான் எப்படி சமைக்கிறேனோ நான் எப்படி சாப்பிட்றனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து யோகாசனமும் செஞ்சு எக்ஸசைஸ் செஞ்சு ஐ மெயின்டைன் மை வெயிட் அண்ட் ஐ மெயின்டைன் மை ஹெல்த் அண்ட் எவ்ரி திங் ஐ மெயின்டைன் சரிங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ யுவர் டைம் வெரி சாரி நான் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன் கம் இப்போ வந்து நம்மளோட மாங்காய் சாதம் சாப்பிடுவோம் வெரி நைஸ் சோ நைஸ் ஓகே அந்த மங்கா சாதம் வித் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கடலை பட் வாட் என்ன கச்சாங் தானா கிரவுண்ட்நட்ஸ் அது போட்டிருக்கேன் ஸோ அதோட அந்த கடலை பருப்பு அதெல்லாம் போட்டு அந்த மங்கா சாதம் ஐயோ ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும் சூப்பர் நான் செஞ்சதுக்காக சொல்ல உண்மையிலே நல்லா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா அப்படி செஞ்சீங்களா கண்டிப்பா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓ இல்லாட்டி அம்பி சீக்கிர கிச்சன் நீங்க டேக் கூட பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன் எப்போ நான் உங்களோட மெசேஜ் நான் படிக்கிறேனோ கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா ப்ளஸ் நான் வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னா டைம் கொடுங்க சம்டைம்ஸ் சோ மெனி கமெண்ட்ஸ் நிறைய மெசேஜஸ் வரும் ஸோ அதனால் ரியலி ஐ நீட் டைம் டு ரிப்ளை டு ஆல் ஆஃப் யூ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் நன்றி வணக்கம் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க ஸோ யூ சி ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கொஞ்சம் வைரல் ஆக்குங்க சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் கைஸ் பபாய் லவ் யூ ஆல் பபாய்